ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி வருங்காலங்களில் என்ன நடக்கலாம் பார்க்கலாம் வாங்க யாருக்கெல்லாம் இந்த ஈஸ்வரி போயிட்டு ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் செம்ம காட்டு காட்டுறாங்க அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு யாரெலாம் நினைக்கிறீங்களோ உங்கள் பொண்ணானு கையால் ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் நல்லா காட்டு காட்டுன்னு காட்டுறாங்க இந்த ஈஸ்வரி என்ன பாடு படுத்து எடுக்க வைக்கிறாங்க தெரியுமா தம் புள்ள பக்கத்தில் வந்து நின்று அவங்க வந்து நின்னாலே கோபி முன்னாடி அப்படியே நாடகம் ஆடுறாங்க ஏப்பா டீ கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு மயக்கம் வந்துடுச்சு விழுந்துட்டேன் அப்படி இப்படின்னு நடிக்கிறாங்க அப்புறமா ஏய் எங்கள் அம்மா பார்த்துக்கிறது உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பார்த்து ப்ளீஸ் பார்த்துக்கையே அப்படின்னு கெஞ்சுறாரு அம்மா பார்க்காமப்பா அதுக்கப்புறம் அங்கிட்டு போயிடுறாங்க போன கையோடு என்ன பண்ணுறாங்க ஈஸ்வரி டக்குன்னு என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அம்மா மகளும் அங்கிட்டு போகிறாங்க அப்படியே நம்ம நாங்கள் சவுண்டை ஃபுல்லாக வச்சுட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே ஹாயா ஈஸ்வரி இப்படியே டிவி பார்க்குறாங்களா அப்படியே ராதிகா அம்மா என்னடி இது சரியான தில்லலங்கடி பொம்பளையாக இருப்பா இருக்குது நான் பார்த்தாலும் பார்த்தேன் டி ஆயிரம் பேருக்கு மேலே பார்த்துருப்பேன் இது சரியான விச செடிடி விச ஜந்து ஏன் ஆத்தே இவகிட்டலாம் இருந்தான்னு வச்சுக்க நம்ம குப்பா கொட்டவே முடியாது கூடிய சீக்கிரமே உனக்கு வாழ்க்கை நினைக்கணும்னா இவளை எப்படியாவது பேக்கப் பண்ணி அனுப்புகிற வழியப்படுற ராதிகா சூப்பராக வழக்கம் போல் அம்மாமார்கள் எப்படி பிள்ளைகளுக்கு ஏற்றி விடுவாங்களோ அதை நல்லா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா அவங்க அம்மா சொன்னபடியே ஆமாம்மா நான் எப்படியாவது பண்ணணும் நான் கோப்பிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க மாடிக்கு போயிடறாங்க நைட்டு தூங்க போகிறாங்க ஏங்க உங்கள் அம்மா பயங்கரமாக படுத்தி எடுக்கிறாங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமா ஏ ஏ என்ன அப்படிலாம் பேசுகிற எங்கள் அம்மா பாவம் பாவம் அவங்க வந்து என்ன நம்பி வந்திருக்குறாங்க அவங்களாம் இப்பெல்லாம் பேசக்கூடாது இப்போ பார்த்தி அவங்க அம்மா அப்படி சொன்னால் உனக்கு எவ்வளோ கோபம் அதெல்லாம் எங்கள் அம்மா அப்படி சொல்லாத இல்லைங்க உங்கள் அம்மா உடம்புக்கு ஒன்றும் இல்லை ஐயோ அவங்க முடியாதவங்க மாத்திரை சாப்பிட்றவங்க மாத்திரை சாப்பிடலாம் அவங்களுக்கு சுகர் அதிகமாயிடும் அப்படி இப்படிங்கிறாங்க உடனே ராதியாக இருந்துட்டு ஐயோ நம்பாதீங்க அவண்ண நடிக்கிறாங்க அவங்க நல்லா தான் அவங்க உடம்புக்கு ஒன்றுமே இல்லை ஆஹா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது எங்கள் அம்மா பார்த்துக்க வேண்டியது உன்னோட வேலை உன் அம்மாவோட வேலை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மனுஷன்ட்ட சொல்லி புண்ணியமே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷனோடு இருக்காங்க காலையில் பார்த்தா காபி போட கடை இது கிச்சனுக்குள்ள போகிறாங்க ராதியாக பார்த்து காஃபி காஃபின்னு மறுபடியும் கத்துறாங்க காஃபின்னு சொன்னால் உடனே தன்னால வருமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க பாடுறா கோப்பி எனக்கு காஃபி கூட கிடைக்க மாட்டேங்குது என்ன நினச்சிட்டீங்க ராதியா எங்கள் அம்மாவுக்கு காஃபி கொடுக்குறீங்க அப்படின்னு யாருங்க இல்லைன்னு சொன்னால் இப்படி கத்திட்டு இருந்தால் உடனே வருமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் இல்லைன்னு வையுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க எனக்கு இது என்னமோ பிடிக்கலங்க உங்கள் அம்மா வந்து வேணுங்கன்னே பண்ணுறாங்க இங்கே பாடுறாதியா நான் வேலைக்குப் போகிறேன் ஒழுங்கா எங்கள் அம்மாவை நீ பார்த்துக்குறது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன இந்த மனுஷன் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு டென்ஷனாக இருக்காங்க அங்கே வேலைக்கு போயிடுறாரு கோபி அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே மூடு பூரா இங்கே இருக்குது அம்மா என்ன நல்லா இருக்காங்களா என்ன சண்டை வருமா அப்படின்ட்டு அவங்க சமைக்கிற வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க என்ன தோணுதோ சமைங்கப்பா என்னால் எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு கோபி படபடப்பாக இருக்காரு அம்மாவுக்கு என்ன சோயா தாச்சு இப்படி ஒரு நல்ல பிள்ளை தாங்க அம்மா மேலே பாசமாக இருக்காங்க அதே சமயம் ராதிகா மேலேயும் பாசமாக தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது வாங்க சீக்கிரம் ஏமா சீக்கிரம் வாங்க இங்கே ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலம் அடைங்கிரும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே கால் பண்ணி இங்கே உங்கள் அம்மா வந்து அவங்க ஈஸ்வரி கால் பண்ணுறாங்க வா போ பேசிட்டு வைக்கிறாங்க ராதிகா பண்ணுறாங்க ஈஸ்வரி பேசுனதில் என்ன பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா தட்டை பறிச்சிட்டாடா அப்படின்னு சொன்னோன்னு ராதிகா வந்துட்டு டக்குன்னு ராதியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு தட்டை பறிச்சியா தட்டை பறிச்சதுன்னு உண்மைதான் ஆனால் அதில் சோறு இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்கட்லையுமே எப்படி இந்த நீயே ஒத்துக்கிட்ட மரியாதை அவங்க என்ன சாப்பிட சொன்னாலும் கேட்டாலும் கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க போங்க இந்த படத்துக்காக தானே இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க ராதிகா அது வந்து தான் மகளுக்காக நறுக்கி வச்சதுன்னு கமலா வந்து சொல்கிறாங்க ராதிகா அம்மா ஆனாலும் அந்த பழத்தை தின்னுக்கிட்டே இருக்காங்க சுகர் நீங்க திங்கக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தோட ராதிகா பறிக்கிறாங்க கோபிக்கு ஃபோனை போட்டு போட்டு கொடுக்குறாங்க ஆத்தாக்காரி அப்படி மாமியாங்கிறத காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே மாமியாங்கிறத நல்லா காமிக்கிறாங்க ஈஸ்வரி தான் உலகத்துல மாமியார் குடும்பம் இருக்கும் போல இருக்கு தான் தோணுது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பழம் தந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு ராதிகா கொடுக்குறாங்க எனக்கு ஒன்றும் வேணாம் நான் எனக்கு சுகர் இருக்கு இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு போறாங்க அடிப்பாவி மனுஷி இப்போ என்னமோ பழம் நான் திம்பேன் அப்படி இப்படின்ட அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஃபோன் பண்ணாங்களா இப்போ ரெண்டாவது சொல்றாங்க உங்க வார்த்தையை அழிக்க பார்த்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க என்ன ராதிகா அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க உங்க அம்மா இங்கே இருக்கக்கூடாது மாதிரி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க எங்க அம்மா இருக்கிறது இருக்காங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ ஆள் இல்லை என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்க பாருங்க நடந்து வர்ற இடத்துல உங்க அம்மா வாழைப்பழத்தை தோலை போட்டு வச்சிருக்காங்க வலிக்கு விழுந்து சாகணுமா அதுக்காக பிளான் பண்ணி போட்டுருக்காங்க நான் விழுந்துட்டா குழந்தை அழிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க இப்படி ஒரு கொடூரமான புத்தி உள்ள ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லை தான் புள்ளம் உண்டாய் குழந்தை உண்டாக போகுது அப்படிங்கிற ஒரு அக்கறை கூட பாசம் கூட இல்லை இதுல வர எங்கள் அம்மா என் மேலே பாசங்கிறீங்களே நீங்க வந்து ஒரு குழந்தை உண்டாக போதே அந்த சந்தோஷம் கொஞ்சமாவது இருக்கா அவங்க அழிக்கிறக்காக இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ வாட்டி இங்க வந்திருக்காங்க உங்க அப்பா வந்திருக்காங்க இனியா வந்திருக்காங்க ஆனால் அப்பா கூட இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன்னு எங்க மேல எவ்வளோ கோமா இருந்தாங்க இப்ப ஏன் புதுசா இங்கே வரணும் எல்லாம் என் வயத்தில் வர்ற உங்க குழந்தையே அழிக்கிறதுக்கு வந்திருக்காங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒன்றும் பண்ண முடியாம புரிய முடியாமல் தவிக்கிறாங்க அம்மா என்னம்மா இது அப்படிங்கிறாங்க டே கோபி என்னடா என்னதுன்னு என்ன பார்த்து கேட்குற இல்லை இவங்களாம் சொல்கிறாங்களே என்னன்னு கேட்டேன் புரிஞ்சு போச்சுடா அப்போ அவங்க சொல்றது உண்மையானதான்னு கேட்குற அம்மா அப்பெல்லாம் நான் கேட்கலம்மா போச்சுடா நீ என் மேல நம்பிக்கை எல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணியிருப்பேன் நீ நம்பிட்ட ஐயோ அம்மா நான் அப்பெல்லாம் நம்பலமா என்னான்னு தான் கேட்டேன் இனிமேல் நான் அந்த வீட்டில் என்னன்றா இருப்பேன் அப்படிங்கிறாங்க அம்மா இவங்க சொல்றாங்க நான் உன்னை ஒன்றுமே சொல்லலாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேவேமா ரூம்கில் போறாங்க ராதிகாவும் அம்மா அவங்க அம்மாவும் ஏய் போப்பாராடி கிளவிக்காரி இனிமேல் நமக்கு நல்லதுதான் சந்தோஷம் தான் இனிமேல் நமக்கு தீபாவளி தான் அப்படின்னு ஆத்தாலும் மகளும் கக்கரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உள்ளே இருந்து வெளியில் வராங்க ஏய் பையோட வராலா சும்மா வராலா என்னடி வெறுங்கையோட வர்றா அப்படின்னு கமலா சொல்கிறாங்க பார்த்தா மொபைல் எடுத்துட்டு வராங்க கோபி இதை பார்ப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க பார்த்தா இந்த கமலாமா என்ன பண்ணுது வாழைப்பழத்தை எடுத்து டவக்கு டவுக்குன்னு தின்னுவிட்டாங்க ரெண்டு மூணு பழம் தோலை போடுது தோலையும் போட்டுவிட்டு அப்படியே நல்லா அப்படியே பேசாமல் இருடி இதை எப்படியாவது உன் புருஷனை வர சொல்லி உனக்கு தான் போட்டான்னு நம்ம சொல்லி விட்றணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது அப்படியே வீடியோ எடுத்துடுறாங்க போதுமா மாடா கோபி அப்படின்னா என்னங்க வீடியோவில் இருக்கு என்ன பண்ணிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பண்ணதை காமிக்கிறாங்க அப்படியே வாயடிச்சு அடிச்சு போய் நிற்கிறாங்க போதுமா ஏன் அம்மா சொன்னான்னு சொல்லி என் அம்மா தான் இதை செஞ்சிருப்பான்னு எவ்வளோ ஆட்டம் ஆடுனேன் வானத்துக்கு போய் குதிச்சு இல்லை இப்போ உன் அம்மா தான் பண்ணியிருக்கா என்ன பண்ண போற உன் குழந்தை அழிக்க போகிறது உன் அம்மா தான் அப்படின்னு சொன்னேன் அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க உங்கள் அம்மா இனிமே இந்த நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எங்க அம்மா இல்லை இப்போ உங்க அம்மாவை அனுப்பு அப்படின்னு கத்துறாரு கோபி அதுக்கப்புறம் அதிகம் எங்கே தெரியாமல் எங்கள் அம்மா ஏதோ பண்ணிட்டாங்க ஆனால் என்னை நல்லா கவனிச்சிக்கிறதுக்கு எங்கள் அம்மா விட்ட வேறு யாரும் இல்லைங்க உங்கள் அம்மாவுக்கு முடியாமல் இருக்குது அவங்களால என்ன க பார்த்துக்க முடியாதுல்ல அதனால் எங்கள் அம்மா நல்லா பார்த்துப்பாங்க எப்படிங்க அவங்களாலே முடியல விழுந்துட்டாங்க பாத்தீங்களா நேற்று அதனால் என்ன எங்கள் அம்மா இருந்தால் எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்குவாங்க உங்கள் அம்மையும் பார்த்துக்குவாங்க என்னையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படி கெஞ்சி குதறி உடனே கோபி வந்துட்டு ஆமாம் ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு முன்னையை கவனிக்கிறது கஷ்டம் தான் பாவம் அவங்களே அது ரொம்ப முடியாமல் இருக்காங்க லோ ப்ரெஷரில் இருக்காங்க சுகர் வேறு இருக்குது எங்கள் அம்மா மாத்திரை சாப்பிட்றவங்க அதனால் உங்க அம்மா இருந்துட்டு போட்டோம் ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுனாங்க நான் மனசனாக இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை இருந்துக்கங்க அத்தை உங்களுக்கு இதுதான் கடைசி வானிங்க எங்கள் அம்மா எனக்கு தெய்வம் மாதிரி என் உயிர் எங்கள் அம்மா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்கள பார்த்து இப்படி பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது ராதிகா ஒழுங்கா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு சே சே எனக்கு மனுஷனுக்கு நிம்மதி இல்லை அப்படின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஈஸ்வரி என்னங்கடி ரெட்டாக குதிரைங்களா என்னை வரட்ட பார்த்தீங்களா பார்த்தீங்களா நீங்கள் விட்டு அம்பைய உங்களுக்கே திருப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்கிட்ட ஈஸ்வரிட்ட மோதனம்னா கொஞ்சம் நல்லா யோசிங்கடி பாட்டி இதெல்லாம் சுஜிப்பி ஆனா போடுறது அக்கான வரைக்கும் யோசிங்க நான் இதெல்லாம் எம்மாத்திரம் இதெல்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்டு ஏன்னு போயிடுவேன் நான் எல்லாம் எத்தனை மாங்கோட்டையை தின்னு போ தூப்பி போட்ட மாம்பழத்தை திண்டு இந்த மாதிரி ஏன்ட்ட வரிகளை அச்சப்ப மேட்ரு எடுத்துட்டு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு நான் ஹாயா போய் படுக்க போகணும் நான் ஏசி போடணும் தலங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க அப்படியே ஆத்தாலும் மாலும் என்னம்மா இப்படி ஜகதால கில்லாடியர் போகல இருக்கு ஊர்ல உள்ள எல்லா கராட்டக்காரியை விட இவங்க பெரிய ஆளா கராட்டா ஆடுவா போல இருக்கேன் ஐயோ 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 இந்த மாதிரி நம்ம இவ்வளவு விரட்டலான்னு பார்த்தா கடைசியில் நம்மளை விரட்டுற அளவுக்கு பண்ணிட்டாலே இவள் எந்த நேரத்தில் வீடியோ எடுத்தா எப்போ வீடியோ எடுத்துருப்பா அத்தாடியோ இந்த செல்லு வந்தாலும் வந்துச்சு இனிமேல் எல்லோரும் பார்த்து செய்யணும் போல இருக்கு பார்த்து பேசணும் போல இருக்கே இப்படி எடுத்து நம்மளை மாட்டி விட்டாலே நல்ல வேலடி நீ ஒவ்வொரு சென்டர் நயந்து பேசுனேன் இல்லை எப்போவும் போல போல் நீ கோமா பேசினீன்னா என்னைய விட்டு விட்டு அனுப்பி இருப்பேன் நான் என்ன ஆயிருப்பேன் ஆமாம்மா இனிமேல் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வாழை சுருட்டிக்கிட்டு பம்மிக்கிட்டு போகிறாளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இனிமேல் இவங்களோட ஈஸ்வரியோட ஆட்டம் தொடரப்போதா இல்லை ராதிகா கமலாவோட ஆட்டம் தொடரப்போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணானுக்கு ஏழை ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்